மனதிற்குள்ளேயே அரைத்து கொண்டிருந்தது மணக்க மணக்க வெளியாகியது. சில பழக்க வழக்கங்களும் சம்பிரதாயங்களும் வீட்டிற்கு வீடு நாட்டிற்கு நாடு வேறுபடும். ஆனால் வழி வழியாய் வரும் மரபினை எவரும் மாற்ற துணிவதில்லை. ஸ்ரீ ராகவேந்திரர் தனது பூர்வாசிரம மனைவி சரஸ்வதி பாய் பேயாக வந்து அரற்றிய போது அவருக்கு நற்கதை கொடுத்ததோடு தனது கௌதம கோத்திரத்தில் எந்த ஒரு சுப நிகழ்வு நடந்தாலும் சரஸ்வதியின் நினைவாய் சுமங்கலி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அவர் ஏற்படுத்திய பழக்கம் இன்றும் தொடர்கிறது. அதே ஸ்ரீ ராகவேந்திரர் தூய்மையான பக்தனுக்காக ஆஷாட மாதத்தில் கடுகு சேர்க்கக்கூடாது என்கின்ற பழக்கத்தை மாற்றினார். ஏனெனில் கடுகு தந்தவரின் முன்ஜென்மம் அப்படிப்பட்டது. மகான்கள் மாற்றலாம், நாம் மாற்ற துணிந்து ஏதேனும் மன சஞ்சலம் ஏற்பட்டால் ஒரு தலைவலி வந்தால் கூட சம்பிரதாயத்தை மாற்றினோமே அதனால் இருக்குமோ என நம் மனம் எண்ணும். உடுப்பியிலே ஸ்ரீ கிருஷ்ணரை ஆராதிக்க இரு மாதத்திற்கு ஒருவர் என ஆச்சாரிய மத்வர் ஏற்படுத்திய சம்பிரதாயத்தை ஸ்ரீ வாதிராஜர் 2 வருடங்களுக்கு ஒரு முறை பரியாயம் என மாற்றினார் அல்லவா? இது மகான்களுக்கு சாத்தியம். பீடத்தில் இருப்பவர்கள் தங்கள் ஆராதிக்கும் சமஸ்தான தேவதைகளின் சக்தியினால் இப்படி மாற்றங்களை செய்யலாம். என்றாலும் பீடாதிபதிகளாய் நியமனம் ஆவதற்கு சில சம்பிரதாயங்களை கடைபிடித்தே ஆக வேண்டும். ஸ்ரீ ராகவேந்திர மடத்தில் தகுந்த ஒருவருக்கு சந்நியாச ஆசிரமம் அளிக்கிறார்கள் என்றால் அப்படி அளிக்கும் போது அவரது மனைவி உயிருடன் இருக்க வேண்டுமே தவிர உடன் இருக்க வேண்டும் என்பதில்லை. வேங்கடநாதருக்கு ஸ்ரீ ராகவேந்திரராய் சந்நியாசம் அளிக்கையில் வேங்கடநாதரின் மனைவி சரஸ்வதி பாய் தஞ்சை வடவாற்றங்கரையில் உடன் இருக்கவில்லை. அப்படி சந்நியாசம் பெற்ற பின் பூர்வாசிரம மனைவி தன் கணவர் என்ற உரிமையில் அவரை பார்க்க இயலாது என்பதோடு இருந்திருந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் பூர்வாசிரம மனைவி என்றில்லாமல் எல்லோரையும் போல் ஒரு பக்தை என்ற முறையிலும் கூட பூர்வாசிரம கணவரை காண இயலாது என்கின்ற விதி இருக்கும்போது ஒரு மனைவியினால் எப்படி தன் கணவருக்கு சந்நியாசம் அளிக்கையில் உடன் இருக்க இயலும்? ஆண்டு அனுபவித்து வயதான காலத்தில் சந்நியாசம் என்றால் கூட மனைவிக்கு சற்றே வருத்தம் இருக்கும். என்றாலும் தன் கணவர் ஒரு ஸ்ரீமடத்தின் பீடாதிபதியாகி சமஸ்தான பூஜையை அனுஷ்டித்து பலருக்கும் அருள்கின்ற நிலைக்கு வருவதனால் சந்தோஷம் இருக்கத்தானே செய்யும். ஆனால் சரஸ்வதி பாயை பொறுத்தவரையில் அவர் இளம் மனைவி, சிறு வயதில் ஒரே மகன் என்றிருக்கும் போது கணவர் வேங்கடநாதருக்கு சந்நியாசம் என்ற போது அவர் உள்ளம் துடித்து துடிப்பு சரியானதுதானே? ஸ்ரீ ராகவேந்திரர் இன்று கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் புரிந்தாலும் கரம் பிடித்த மனைவியின் மனதை நோக செய்தது சரியா? முக்காலமும் உணர்ந்த ஸ்ரீ ராகவேந்திரர், கிருதயுகத்திலிருந்து இருந்து வரும் ஸ்ரீ ராகவேந்திரர், பல பேருக்கு பலதையும் உணர்த்துகின்ற ஸ்ரீ ராகவேந்திரர், மனைவி சரஸ்வதி பாய்க்கு தனது நிலையை, தனது அவதார ரகசியத்தை வெளிப்படுத்தி அவர் மனதை பக்குவ நிலைக்கு கொண்டு வந்திருக்க முடியாதா? ஏன் அப்படி செய்யவில்லை? ஸ்ரீ ராகவேந்திரருக்கு அனைத்தும் தெரியும் என்பதனால்தான் மனைவி சரஸ்வதி பாயிடம் ஏதும் கூறவில்லை. கல்வி கடவுளான சரஸ்வதி தேவியும் ஸ்ரீ நரசிம்மர், ஸ்ரீ ராமர், ஸ்ரீ கிருஷ்ணர், ஸ்ரீ வேதவியாசர் போன்றோர் தோன்றி கூறிய போது அவருக்கு எல்லாமும் தெரிந்தது. தனது அவதார ரகசியமும் புரிந்தது. தன் மனைவி மீது தன் மீது கொண்டுள்ள பாசத்தை அறிந்ததனால்தான் ஸ்ரீ சுதீந்திரர் தஞ்சையிலே சந்நியாசம் தர திட்டமிட்டதன் உட்பொருளை அறிந்தார். தன்னை காண முடியாது போகும்போது தன் மனைவி தன்னைத்தானே மாய்த்து கொண்டு வேறு ரூபத்தில் வந்து, பார்த்தீர்களா, சரஸ்வதி பாயாகத்தானே நேரில் வரக்கூடாது, சரஸ்வதி பேயாக வருவதற்கு எந்த தடையும் இல்லையல்லவா என்று அரற்ற போவதும் தெரிந்தது. அந்த ரூபத்திற்கு நற்கதி அளிக்க போவதும் தெரிந்தது. இப்படித்தான் நடக்க போகிறது. இதுதான் ஹரிசித்தம். தன்னுடன் வாழ்வதற்கு இத்தனை ஆண்டுகள்தான் சரஸ்வதி பாய்க்கு கொடுத்து வைத்துள்ளது என்பதை அறிந்தே சந்நியாசத்திற்கு சம்மதித்தார். சந்நியாசம் பெற்றுவிட்டால் மற்றவர்கள் போல் மனைவிக்கும் பொதுவானவர்தானே, நேரில் வந்து பார்த்தால் என்னவாகிவிட போகிறது? இந்த தடையினால்தானே சரஸ்வதி பாய் மாய்த்து கொண்டார் என்கின்ற கேள்வி எழும். உண்மைதான், சந்நியாசம் பெற்றவருக்கு எல்லோரும் சமம்தான். ஆனால் பறி கொடுத்தவருக்கு மனம் தாங்காதல்லவா? நாம் இப்படி இருந்தோமே அப்படி இருந்தோமே என்று மனம் புலம்புமல்லவா?
அதையெல்லாம் தடுக்கத்தான் இந்த தடை. ஸ்ரீ ராகவேந்திரருக்கு பின் அந்த பீடத்திற்கு வந்தவர்களின் பூர்வாசிரம மனைவிமார்கள் எவரும் சரஸ்வதி பாயை போல் தங்களை மாய்த்து கொள்ளவில்லை. இது பிரம்மன் விதித்த விதி. பூர்வ ஜென்மத்தில் விட்டு போன பந்தத்தின் மிச்சம் இருந்த தொடர்ச்சி அவ்வளவுதான். ராகவேந்திரர் கட்டிய மனைவியை தவிக்க விட்டு விட்டாரே என்றெல்லாம் கூறுவதை விட உண்மை பொருளை அறிய வேண்டும். ஆக ஸ்ரீ ராகவேந்திர மடத்தில் சந்நியாசம் பெறுபவருக்கு மனைவி இருக்க வேண்டும், ஆனால் உடன் இருக்கக்கூடாது. அதே சமயம் சந்நியாசம் ஏற்பவர்களின் பூர்வாசிரம மக்கள் சந்நியாசத்தின் போதும் அதன் பின்பும் உடன் இருக்கலாம். ஸ்ரீ ராகவேந்திரரிலிருந்து இன்றைய பீடாதிபதிகள் வரை பெரும்பாலும் அவரவர்களின் பூர்வாசிரம புத்திரர்கள் அல்லது நெருங்கிய பந்துக்களே ஆப்த காரியதர்சி போன்ற முக்கியமான பொறுப்புகளில் இருந்து வருகிறார்கள். ஸ்ரீ ராகவேந்திர மடம் என்று இல்லாமல் பெரும்பாலும் மற்ற ஸ்ரீமடங்களிலும் இப்படித்தான். ஸ்ரீ ராகவேந்திர மடத்தை போல் அல்லாது பிற ஸ்ரீமடங்களில் கிருஹதாசிரமம் இன்றி பிரம்மச்சரியத்திலிருந்து சந்யாச ஆசிரமம் வரலாம் என்றிருக்கிறது. அப்படி வரும்போது கூட அவர்களின் பூர்வாசிரம பந்துக்களே பொறுப்புள்ள பதவிகளில் இருக்கிறார்கள், இருந்து வருகிறார்கள். இவ்வாறு இருக்கையில் அந்தந்த பீடாதிபதிகளின் பூர்வாசிரம பந்துக்கள் தாங்களாகவோ அல்லது பிறரை வைத்தோ பீடத்திற்கு வருபவரின் பிறப்பு, பூர்வாசிரமம், பீடாதிபதியாய் இருக்கையில் நிகழ்த்திய மற்றும் பிருந்தாவனஸ்தரானது வரை உள்ள அனைத்தையும் எல்லா காலங்களிலும் எல்லோருக்கும் புரியும்படியாக தனி நூலாக வெளியிட வேண்டும். அல்லது ஏறக்குறைய எல்லா மடங்களின் சார்பிலும் ஏதேனும் சில மொழிகளில் மாத இதழ்களோ காலாண்டிதழோ வெளியிடப்படுகின்றன அல்லவா? அவற்றிலாவது சுருக்கமாகவாவது பீடத்தில் இருப்பவர்கள் மேற்கொள்ளும் யாத்திரைகள், செய்த பிருந்தாவன பிரதிஷ்டைகள், சாற்றிய கவசங்கள், ஆற்றிய பிரவச்சனங்கள் போன்றவைகளை ஒவ்வொரு இதழிலும் தொடர்பு விட்டு போகாமல் தேதி வாரியாக வெளியிட வேண்டும். இப்படி செய்தால் ஒவ்வொரு பீடாதிபதியை பற்றியும் ஆதாரபூர்வமாக தனித்தனி நூல்கள் சமகாலத்திலோ அல்லது பிற்காலத்திலோ வெளியாகும். இப்போதுள்ள வசதிப்படி நூல்கள் மட்டுமல்லாது பட காட்சிகள் கொண்ட குறுந்தகடுகளாகவும் வெளியிடலாம். இணையதளத்தில் சிலவற்றை வெளியிட்டால் உலகில் எந்த கோடியில் இருந்தாலும் உடனே பார்க்க முடியும். ஆயினும் ஆவணங்களாக நூல்கள் வெளிவர வேண்டும். ஸ்ரீ ராகவேந்திரர் காலத்தில் நிகழ்ந்த பலவற்றிற்கு ஒரே ஆதாரம் முன்பே சொன்னதை போல ஸ்ரீ ராகவேந்திர விஜயம்தான். அதிலும் 16 அத்தியாயங்கள் எழுதப்பட்டதில் இன்று நமக்கு கிடைப்பது 10 அத்தியாயங்கள் தான். இது குறித்த விளக்கங்களையும் எனது எண்ணங்களையும் முதல் பாகத்திலேயே பதிவு செய்திருக்கிறேன். ஸ்ரீ ராகவேந்திர விஜயம், ஸ்ரீ சுமத் விஜயம் எல்லாம் அவரவர்கள் காலங்களில் எழுதப்பட்டது போல ஒவ்வொரு பீடாதிபதிகளின் காலங்களிலும் இவ்வாறு எழுதப்பட வேண்டும். 2009 மந்திராலயத்தில் பிருந்தாவனஸ்தரான ஸ்ரீ சுஷமேந்திரர் குறித்து அவரது பூர்வாசிரம குமாரரும் ஸ்ரீ ராகவேந்திர மடத்தின் ஆப்த காரியதர்சியுமான ஸ்ரீ ராஜா எஸ் ராஜகோபாலாச்சாரியார் கன்னடத்தில் ஒரு நூலை வெளிக்கொணர்ந்திருக்கிறார். இதற்கு முன்பும் குரு பரம்பரை நூலும் ஒரு சில ஸ்ரீகளை பற்றிய சுருக்கமான நூல்களும் வெளிவந்திருந்தாலும் இன்னமும் விரிவாய் வர வேண்டும் என்பது என் ஆசை. இப்படி சொல்வதனால் நான் எந்த ஸ்ரீமடத்தையும் குறை சொல்வதாய் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பலருக்கும் நன்மை அளிக்கக்கூடிய கருத்துக்களை, காலாகாலத்திற்கு உதவக்கூடிய கருத்துக்களை எவரும் எடுத்து சொல்ல உரிமை இருக்கிறது என்கின்ற நோக்கில் சொல்லப்பட்டதுதான் மே சொன்னவை எல்லாம். ஏனெனில் ஸ்ரீ ராகவேந்திரர் சரிதத்தில் நிகழ்ந்த சில சம்பவங்கள் எல்லோருக்கும் தெரிவதாய் இருந்தாலும் அவை எங்கு நிகழ்ந்தன, எந்த வருடம் நிகழ்ந்தன என்பன குறித்தெல்லாம் சரியான குறிப்புகள் கிடைக்காமல் உள்ளன. அதனால் சிலவற்றை கர்ண பரம்பரையாக கூறி வருகிறார்கள் என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. ஸ்ரீ ராகவேந்திரர் அவதரித்த பூமியை பற்றிய ஸ்ரீ ராகவேந்திர விஜயத்தின் விளக்கங்கள் இன்றைய காலகட்டத்திற்கு வெவ்வேறு யுகங்களுக்கு இடமளிப்பதாக உள்ளதால்தானே நாம் இவ்வளவு ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டியதாயிற்று. ஸ்ரீ விபுதேந்திரரின் பிருந்தாவனம் இதுதான் என்று நீண்ட கால சர்ச்சைக்கு மந்திராலய அதிகள் 2011 ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது போல ஸ்ரீ ராகவேந்திரர் அவதரித்த இடம் இதுதான் என்று ஸ்ரீமடத்தினரும் அறிவிக்க ஏதுவாய் எனது ஆய்வுகளை இந்நூலில் பதிவு செய்திருக்கிறேன்.
இப்போது அடுத்து நாம் காணப்போவது கூட பல காலம் நான் காத்திருந்து எழுதுவதுதான் என்றாலும் எனது ஆய்வுகள் இதில் அதிகமில்லை. ஸ்ரீ ஹரிவாயு குருக்களின் அருளால் ஒருவர் அருளியதை வைத்து எழுதப்பட்டவை. அவர் எவ்வளவோ தீர்வுகளை சொல்லியிருந்தாலும் ஸ்ரீ ராகவேந்திரர் தொடர்பாய் அவர் அருளியதை இங்கே எழுதியிருக்கிறேன். ஸ்ரீ ராகவேந்திரர் நிகழ்த்திய மகிமைகளில் பல அவரது பூர்வாசிரமத்தில் வறுமையில் வாடிய போதும் நிறைய வெளிப்பட்டிருக்கின்றன. அவற்றில் ஒன்றுதான் அவரது நாவில் சரஸ்வதி குடிகொடி கொண்டிருக்கிறாள் என்பது. வேங்கடநாதன் சந்நியாசத்திற்கு மறுக்கும் போது சரஸ்வதி தேவியே பிரத்யக்ஷமாய் தோன்றி சந்நியாசம் ஏற்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி, வேங்கடநாதா, இது பிரம்மன் விதித்த விதி, உன்னால் இதை மீற முடியாது, உன்னிடம் நான் முழுமையாக குடிகொண்டிருக்கிறேன் என்று கூறியதற்கு ஏற்ப பூர்வாசிரமத்தில் அந்த சந்தனம் அரைத்த நிகழ்ச்சி நிகழ்ந்தது. வேங்கடநாதர் ஏதோ ஒரு ஊரில் வீதி வழியே சென்று கொண்டிருப்பார். ஒரு வீட்டில் மகா சமாராதனை நிகழ்ந்து கொண்டிருக்கும். அவரை அறியாமல் கால்கள் அந்த வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்கும். அவருடைய சூழல் அப்படி இருந்தது. அன்றொரு நாளாவது வயிறாறு உண்ணலாமே என்கின்ற நிலை இருந்தது. பூஜை முடிந்து இலை போடும் சமயம் வேங்கடநாதர் பந்தியில் அமர்ந்தார். ஒருவர், நீ யாரப்பா, புதிதாய் இருக்கிறாய், எழுந்திரு எழுந்திரு என்று மண்டபத்தில் இருந்து எழுப்பி, எதிர் வீட்டில் போய் எல்லோருக்கும் சந்தனம் அறை, சாப்பிட்டவுடன் உடலில் பூசிக்கொள்ள வேண்டும், சீக்கிரம் சீக்கிரம் என்று வலுக்கட்டாயமாக அனுப்பினார். வேங்கடநாதரும் அரைப்பார். மற்றவர்கள் தீர்த்த பிரசாதம் அருந்தி அந்த சந்தனத்தை பூசிக்கொள்வர். உடலெல்லாம் எரிகிறதே என்று கதறுவர். மாசமாராதனை செய்தவர் காரணம் யாதென்று வினவிய போது பந்தையிலிருந்து எழுப்பியதால் சந்தனத்தில் வேங்கடநாதன் ஏதோ வைத்து அரைத்து விட்டதாக சிலர் குற்றம் சாட்டுவர். ஐயா, நான் ஏதும் கலக்கவில்லை, அரைக்கும் போது அக்னி சூத்தத்தை ஜபித்தேன், மிகுதி உள்ள சந்தனத்தை தாருங்கள், அக்னி சூத்தத்தின் அபிமந்திரத்தை ஜபித்து தருகிறேன் என்பார். அவ்வாறு தந்ததும் எரிகிறதே என்று குதித்தவர்கள் அதை பூசிக்கொண்டதும் குளுமையாவர். இது நிகழ்ச்சி. இது எங்கு நடந்தது, ஏன் நடந்தது, அதன் தாத்பரியம் என்ன, நடந்ததற்கு ஆதாரம் என்ன என்பது போன்ற பல கேள்விகள் இருப்பினும் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு உபன்யாசகர்களும் நூலாசிரியர்களும் இந்நிகழ்வை வெளிப்படுத்தி வருகின்றனர். நாமும் கூட முதல் பாகத்தில் இந்த அடிப்படையில்தான் எல்லோரும் சொல்கிறார்கள் என்பதனால், கர்ண பரம்பரையாக சொல்லி வருகிறார்கள் என்பதனால் எழுதியிருந்தோம். ஆதாரம் நமக்கு தெரியவில்லையே தவிர நடந்த நிகழ்ச்சி நிஜம்தான். ஆனால் இப்போது நாம் ஆதாரத்துடன் காணப்போகிறோம். இந்த நிகழ்வு நடைபெற்றது எந்த ஊரில் என்பதற்கான ஆதாரங்கள் ஏதும் இதுகாரும் எந்த நூலிலும் இடம்பெறவில்லை என்றாலும், நிச்சயம் இது புவனகிரியில் நடைபெறவில்லை என்று சொல்லலாம். புவனகிரியிலோ அல்லது சுற்றுப்பட்ட கிராமங்களிலோ எனில் வேங்கடநாதரை தெரியாதவர்கள் இருக்க இயலாது. பலருக்கும் பாடங்களை இலவசமாக போதித்தவரை தெரியாமல் இருக்குமா? அமர்ந்த பந்தியிலிருந்து எழுப்பினார்கள் என்றால் தெரிந்த ஊரில் இது நடந்திருக்க வாய்ப்பில்லை. அதுவன்றி புவனகிரியிலோ அதனை ஒட்டிய பிரதேசமோ என்றால் மனைவி சரஸ்வதியையும் அன்பு மகன் லக்ஷ்மி நாராயணனையும் விட்டுவிட்டு தான் மட்டும் செல்ல மனம் துணிந்திருக்காது. ஸ்ரீ ராகவேந்திர மகிமை முதல் பாகத்தில் கூட வறுமையின் பிடியில் சிக்கிய வேங்கடநாதர் புவனகிரியிலிருந்து பொருள் ஈட்டுவதற்காக புறப்பட்டு சென்றார் என்றே குறிப்பிட்டிருக்கிறோம். அப்படி செல்கையில் சந்தனம் மறைத்த ஊர் எது என்பது இப்போது தெரிந்திருக்கிறது. இப்போது என்பது கூட சரியில்லை. எப்போதோ எனக்கு தெரிந்திருந்தாலும் இப்போதுதான் என்னால் இந்த 9 பாகத்தில் எழுத முடிந்திருக்கிறது. ஏனெனில் எதை ஆதாரமாக வைத்து எவரை ஆதாரமாக வைத்து எழுத வேண்டுமோ அவரே தான் உயிரோடு இருக்கும் வரை தன்னை பற்றி தனது படைப்புகள் பற்றி எதுவும் எழுத வேண்டாம் என்று கூறிவிட்டமையால் சந்தனம் அரைத்த இடத்தை பற்றி எதுவும் எழுதாமல் மனதிற்குள்ளேயே அரைத்து கொண்டிருந்தேன். பாருங்கள் விந்தையை, ஒருவரை பற்றி செய்திகள் வெளியாக அவரே முயற்சி அடிக்கும் இக்காலத்தில் நான் பல முறை சென்று அவரை அணுகியும் அவர் சொன்ன ஒரே வார்த்தை, என் காலத்திற்கு பின்பு எழுது என்பதுதான். ஏன் இவ்வாறு கூறினார் என்பதற்கான காரணத்தை அறிந்தால் அவர் கூறியதில் உள்ள அர்த்தமும் தெய்வ சக்தியும் நமக்கு புரியும். ஸ்ரீ குருராஜர் எங்கு கல்வி கற்றாரோ அந்த கும்பகோணத்தை சேர்ந்தவர் அவர். 64 கலைகளில் வல்லவரான ஸ்ரீ விஜயேந்திரரின் மூல பிருந்தாவனத்திலிருந்து கூப்பிடு தூரத்தில் அவரின் வசிப்பிடம் இருந்தது.
நான் கும்பகோணம் செல்லும் போதெல்லாம் ஸ்ரீ விஜயேந்திரரை தரிசித்து ஸ்ரீ ஆதி கும்பேஸ்வரரையும் ஸ்ரீ மங்களாம்பிகையையும் தரிசித்த பின்னர் கட்டாயம் இந்த அம்மனியையும் தரிசித்தே வருவேன். ஆம், முன்பே சொன்னதை போல இவர் ஒரு பெண்மணி. ஸ்ரீ பிரகலாத ராஜருக்காக தூணிலிருந்து வெளிவந்தாரே அந்த ஸ்ரீ நரசிம்ம பெருமானின் பரிபூர்ண அனுகிரகம் பெற்ற பெண்மணி. இவர் சொன்னதை வைத்துத்தான் ஸ்ரீ குருராஜன் சந்தனம் மறைத்த இடத்தை பற்றி இந்நூலிலே எழுதியிருக்கிறேன். ஒரு பெண்மணியின் வாக்கை வைத்து எழுத முடியுமா என்றால் அவர் என்ன சாதாரண பெண்மணியா, நவீன சக்குபாய் அல்லவா? அம்மாளு அம்மாள் என்னும் தெய்வீக பெண்மணியை பற்றி படித்தாலே பக்தி பரவசத்தில் நாமும் குதித்தாடுவோம். அவரை பற்றி இந்நூலிலே சுருக்கமாக நான் எழுதியிருப்பதை படித்தால் அவசியம் முழுமையாய் பெரிய நூலாக எழுதுங்களேன் என நீங்களே வேண்டுகோள் வைப்பீர்கள். அந்த அளவிற்கு மகிமைகள் பொருந்தியது அவர் வாழ்வு. ஆனால் அப்படிப்பட்ட வாழ்வு வாழ எல்லோராலும் முடியுமா? அப்படி வாழ வேண்டுமென்று நினைத்தாலும் தெய்வ அனுகிரகமின்றி சாத்தியமாகுமா? தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை என்பர். தாய் சொல்லை தட்டக்கூடாது என்பர். ஆனால் அந்த தாய் மகளின் மீது கொண்ட பாசத்தால் சிலவற்றிற்கு தடை விதிக்கையில் அதை தகர்த்தெறிந்து இவர் மேற்கொள்ளும் ஆன்மீக பயணம் அசாதாரணமானது. இவரின் வாயிலிருந்து வெளிப்படுவதெல்லாம் இவருடையதல்ல, பகவந்தனுடையது. ஸ்ரீ குருராஜர் சந்தனம் அரைத்த இடம் நமக்கு இவர் மூலம் வெளிப்பட்டிருக்கிறது என்றால் இவரின் சக்தி, இவரின் மகிமை எப்படிப்பட்டதென்று நாம் அறிய வேண்டும். அம்மாளு அம்மாளின் சரித்திரம் சமுத்திரம் என்றால் இங்கே நாம் காண போவது அவற்றின் அலைகளைத்தான். அலைகள் என்னாலும் அடித்து கொண்டே இருப்பதை போல அம்மாளு அம்மாளின் சரித்திரமும் நம் நெஞ்சில் இருந்து கொண்டே இருக்கும். அந்த ஆன்மீக அலைகளில் நீந்த நாம் அடுத்த அத்தியாயம் செல்வோம்.